இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தனது 12வது சதத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்திய டெஸ்ட் அணியின் பொறுப்பு கேப்டன் அஜிங்கியா ரஹானே. 1999 பிறகு மெல்பர்ன் மைதானத்தில் டெஸ்ட் போட்டியில் தன் சதத்தை பதிவு செய்யும் முதல் இந்திய கேப்டன் அஜிங்கியா ரஹானே என்பது கூடுதல் தகவல். 1999 சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் கேப்டனாக இருந்தபோது மெல்பர்ன் மைதானத்தில் தன் சதத்தை பதிவு செய்தார். ரஹானே குறித்த 10 சுவாரஸ்ய தகவல்களை இங்கே தொகுத்து வழங்குகிறோம். 32 வயதாகும் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இதுவரை 66 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள், 90 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் 20 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். ரஹானே இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் களமிறங்கியதே T20 போட்டியில்தான். கடந்த 2011 ஆகஸ்ட் 31 இங்கிலாந்துக்கு எதிரான T20 சர்வதேச போட்டியில் அவர் களமிறங்கினார். அந்த முதல் போட்டியிலேயே 39 பந்துகளை எதிர்கொண்டு 61 ரன்களை எடுத்தார். அந்த போட்டியிலேயே அதிக ரன்களை குவித்த வீரர் ரஹானே தான். அதன் பிறகு கடந்த 2011 செப்டம்பர் 3 இங்கிலாந்துக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கினார். 2013 மார்ச் 22 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக தேர்வானார் ரஹானே. இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் 111 இன்னிங்ஸ்களில் விளையாடி 4245 ரன்களை குவித்திருக்கிறார் இவர். ரஹானே எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் 188 ரன்கள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 11 சதங்களையும் 22 அரை சதங்களையும் பதிவு செய்திருக்கிறார் அவர். 90 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 2962 ரன்களை குவித்திருக்கிறார். இவர் ஒருநாள் போட்டிகளில் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் 111 ரன்கள். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 3 சதங்களையும் 24 அரை சதங்களையும் பதிவு செய்திருக்கிறார் ரஹானே. 20 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி 375 ரன்களை எடுத்திருக்கிறார். சர்வதேச T20 போட்டிகளில் இவர் எடுத்த அதிகபட்சம் 61 ரன்கள். T20 போட்டிகளில் இதுவரை ஓர் அரை சதத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அவர். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி பங்கேற்காததால் கேப்டனாக களமிறங்கி அசத்தியிருக்கிறார் அஜிங்கிய ரஹானே. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கேப்டனாக விளையாடி ஆஸ்திரேலியாவில் சதத்தை பதிவு செய்த 5வது இந்திய கேப்டன் என்கிற பெருமையும் பதிவு செய்திருக்கிறார் ரஹானே. இவருக்கு முன்பாக அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணியின் தலைவர்களாக இருந்து ஆஸ்திரேலியாவில் தங்கள் சதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை முதல் நாளிலேயே 72.3 ஓவர்களில் 195 ரன்களுக்குள் சுருட்டியது ரஹானே தலைமையிலான இந்திய அணி. முதல் நாளிலேயே இந்திய அணி பேட்டிங்கை துவங்கியது. முதல் நாள் முடிவில் 11 ஓவர்கள் முடிவில் 36 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்த நிலையில் இந்தியா இன்று 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. சுப்மன் கில் 45 ரன்களுக்கு தனது விக்கெட்டை கமின்ஸின் பந்தில் பறிக்கொடுத்தார். அதன் பின்னர் களமிறங்கிய ரஹானே தனது விக்கெட்டை பறிக்கொடுக்காமல் 2வது நாள் முடிவில் 104 ரன்களை விளாசியிருக்கிறார். இன்றைய தினம் ஹனும விகாரி 21 ரன்களையும் ரிஷப் பந்த் 29 ரன்களையும் எடுத்தனர். ரிஷப் பந்த் தனது விக்கெட்டை இழந்த பிறகு ரஹானேவும் ஜடேஜாவும் ஜோடி சேர்ந்தனர். இந்த ஜோடி 195 பந்துகளை எதிர்கொண்டு 104 ரன்களை விளாசியிருக்கிறது. 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 277 ரன்கள் எடுத்திருக்கிறது இந்திய அணி. தற்போதைய சூழலில் ஆஸ்திரேலியாவை விட 82 ரன்கள் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.